ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சங்கி சமையல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு நான் மாடுலர் கிச்சன் டூர் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட சிஸ்டர் ஓட நியூ ஹவுஸு, அவங்க இப்போ புதுசாக வாங்கியிருக்காங்க. ஸோ நான் வீட்டுக்கு வந்தேன், அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்தேன். எனக்கு ஒரு ஐடியா, ஓகே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கொடுக்கலாம், நான் மாடுலர் கிச்சன் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. அக்கிட்ட கேட்டேன், ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னால். நானும் அவங்க சேர்ந்து தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் பிகினிங்லேயே. ஸோ எனக்கு பார்த்தோடனே உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஓவரால் வியூ பார்த்துருங்க. இது வந்து 10x8 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கிச்சன். ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் ஜன்னல் இருக்குது. கிச்சன்லேயே வந்து ஃப்ரிட்ஜும் வந்து வச்சுருக்கா. இப்படிதான் இருக்கு கிச்சன். டீடைலா பார்க்கலாம் வாங்க. இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் என்னோட யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். என்னோட மற்ற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பிளேலிஸ்ட் போங்க. உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல் வீடியோஸ் நிறையவே இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட்ல ஸ்க்ரோல் பண்ணி சொல்லுங்க. என்னோட வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ உள்ள கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். அங்கே ஒரு கார்னர் ஸ்பேஸ் இருக்குது, ஃப்ரிட்ஜு கூட அங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் அவள் வந்து அங்கே ஆனியன் பொட்டேட்டோ அந்த ட்ரேஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கா. ஸோ மேலே வந்து 3 ட்ரேஸ் வருது. இப்போ கீழே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரைஸ் ட்ரம் ஸ்டோர் பண்ணியிருக்கா, இட்லி அரிசி, சாப்பாடு அரிசி ஜாமான் பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கா. கவுண்டர் டாப்புக்கு கீழே அவளுக்கு ஒரு கடப்பாக்கல் வருது. அங்கே பார்த்தீங்கன்னா மினி இட்லி மேக்கர், அப்புறம் பானை, சப்பாத்தி உருட்டுறது, மத்து, கிச்சன் டவல்லாம் இருக்குது, இட்லி பாத்திரம், இதில் பச்சை அரிசி, தோசை தவா, லிட்டு இதெல்லாம் இங்கே வச்சுருக்கா. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கடாய், இரும்பு கடாய் எல்லாமே 1x1 போட்டு வச்சுருக்கா. கிரைண்டர் இருக்குது, ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கா, கோதுமை அதெல்லாம். அப்புறம் சோப்பு, சோப் டூலாம் தனியாக ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கா. ஸோ இப்படி தான் இருக்குது பாருங்கள். கவுண்டர் டாப்பு, கீழே ஒரு கடாய் ஷெல்ஃபு அந்த கடப்பாக்கல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா பாலி பேக்ஸு, கவர்ஸு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்ஸு, நியூஸ் பேப்பர் அதெல்லாம் போட்டிருக்கா. ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு லைனர்ஸ் அதெல்லாம் அதில் வச்சுருக்கா, எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம். கார்னரில் சிலிண்டர் இருக்குது. இப்போது ஸ்டவ்வுக்கு கீழே வந்து எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. மாடுலர் கிச்சன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு 2 மந்த்ஸ்க்குள்ளே பண்ணணும். மேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸ்ட்ரா சிலிண்டர் அந்த கார்னரில் வச்சிருக்கா. இது வந்து ஆரோ வாட்டர் வந்து குக்கிங்க்கு பிடிச்சி வச்சிருக்கா எக்ஸ்ட்ராவா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாட்டியிருக்கா, இதில் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். மாடுலர் இல்லாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், டம்ளர், பிளேட்டு, சின்ன பிளேட்டு, கரண்டி எல்லாமே வந்துடும். மேலே இந்த கார்னரில் ஆரோ இருக்குது. ஸோ பாத்திரம் வந்து கழுவி இந்த மாதிரி காய போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணிக்கிறதுக்கு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஜன்னலில் எஸ் ஹூக் மாட்டி பால் தூக்கு, பேனு இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணியிருக்கா. ஸோ அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இது ஈஸ்ட் ஃபேஸிங். ஸோ நல்லா கிச்சன் நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. ஸோ மேலே பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ கவுண்டர் டாப் அந்த மேலே வந்து ஷெல்ஃபில் வந்து குக்கரு, பால் பாத்திரம், சாப்பரு, ஹாட் கேஸு, 4 லிட்டர் குக்கர் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த ட்ரேயில் வந்து ஸ்பூன், கட்லரி இதெல்லாம் வச்சுருக்கா, கட்டிங் பண்ணுறது, அப்புறம் பீலரு இதெல்லாம் வச்சுருக்கா. ஸோ இது வந்து மிக்ஸி ஜார்ஸ் எல்லாமே இருக்குது. அவள் இப்போ அமேசிங் புல்லட் தான் யூஸ் பண்ணுறா அதிகமாக மிக்ஸியை விடவே. ஸோ அது வந்து அந்த ஜார் ஃபுல்லாக வச்சுருக்கா. இது இடிக்கிறது பார்த்துருப்பீங்க, பூண்டு மிளகு இதெல்லாம் இடிக்கிறதுக்கு இங்கே மிக்ஸி மேலே கவுண்டர் டாப்பில் மிக்ஸி வச்சுருக்கா. அமேசிங் புல்லட் வந்து பார்த்துருப்பீங்க என்னோட வீடியோலேயே, அன்பாக்சிங் டெமோ 2 வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், கவுண்டர் டாப்பில் ரைட் சைடில் இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் எல்லாம் வச்சுருக்கா. கொழம்பு, ரசம், பொரியல் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். 1x1 போட்டிருக்கா. இதுலேருந்து கொலாண்டர் இருக்குது, அப்புறம் குட்டி குட்டி கப்ஸ் 1x1 உள்ளே வந்து போட்டிருக்கறனால நமக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும். ஸோ பாத்திரம் ஃபுல்லாக ஒரே ரேக்லேயே வந்துருச்சு. அதுக்கு மேலே பார்த்தோம்னா நம்ம வருஷ சாமானன்னு சொல்லுவோம் இல்லையா, கோதுமை, சாம்பார் தூள் அதெல்லாம் வந்து மேலே வச்சுக்கலாம். அது 10 லிட்டர் குக்கரு, கெஸ்ட் வந்தாங்கன்னா எடுக்கிறதுக்காக வச்சுருக்கா.
ஸோ அது அந்த செம்பருத்தில் எல்லாமே உங்களுக்கு கோதுமை இதெல்லாம் இருக்குது, அரைச்சி இதெல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற லாஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு மேக் ஓவர் பண்ணோடனே நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் மாடலர் வச்சுருக்கவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஐடியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிவிசியில் இப்போ ரீசெண்டாக 1 month பேக் அது பண்ணாவ கொஞ்சம் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ரேக்கு, ஸ்டவ் பக்கத்தில் கார்னரில் நம்ம ஆயில் அஞ்சரை பெட்டி உப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய கிச்சன் டூல்லையும் பார்த்துருப்பீங்க, நானும் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் அவள் அஞ்சரை பெட்டியில் வந்து திங்ஸ் இதெல்லாம் கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் வச்சுருக்கா. செகண்ட் ரேக்கில் வந்து ஹோல் கரம் மசாலா வச்சுருக்கா பிரியாணி போடுறது. ஸோ இந்த செராமிக் ஜாரில் வந்து டேபிள் சால்ட்டு, நிறைய ஸ்பேஸ் சேவிங் இது நமக்கு கிடைக்கும் பாருங்க. அந்த பெரிய செராமிக்கில் கல்லுப்பு இருக்குது, வெண்ணெய் நெய் இதெல்லாம் இதில் வச்சுருக்கா, இதில் ஆயில் கத்தி நைஃப் எல்லாம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன பிவிசி ஷெல்ஃப் பண்ணியிருக்கா, அதில் வந்து இந்த மாதிரி கீழே ஓப்பன் ரேக் கொடுத்துருக்காங்க நம்ம ஈஸியாக டக்குன்னு எடுக்கிறதுக்காக. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பெருங்காய்த்தூள் விளக்கெண்ணெய் இதெல்லாம் வச்சுருக்கா, அதில் புளி இருக்குது செராமிக் ஜார் அது. ஸோ புளியெல்லாம் வந்து செராமிக்கில் போட்டு வச்சோம்னா லாங் லைஃப் வரும். இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா டீ தூள் நாட்டு சக்கரை சுகர் எல்லாமே இருக்குது. ஸோ டீ போடுறதுக்கு அவளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு மெஷர் பண்ணுற ஆளாக்கு இது. ஸோ எல்லா சைஸஸ்லேயுமே இருக்குது, 100 கிராம் 200 கிராம் எல்லா சைஸஸ்லேயுமே ஆளாக்கு வச்சுருக்கா. ஸோ இந்த சைடு இதெல்லாம் வச்சுருக்கா. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் வருது, அங்கே வந்து சால்ட் அண்ட் பெப்பர் அப்புறம் பச்சரிசி மாவும், அந்த அரிசி மாவு நம்ம தான் ஃப்ரை பண்ணணுன்னா அதை வந்து ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அது இந்த குட்டி இதில் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் கிளிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கா. சுக்கு இருக்குது, பாதாம் முந்திரி ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டிருக்கா, அதில் ஏலக்காய் தூள் இருக்குது. ஸோ இது வந்து மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து வச்சுருக்கா ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக ஓப்பன் ரேக்கில் வச்சுருக்கா. இப்போ மேல் ரேக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ லெஃப்ட் சைட் மேல் ரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜாரில் வச்சுருக்கா, அதுக்கு மேலே வந்து க்ரோசரிஸ்க்கு கொஞ்சம் வச்சுருக்கா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் தான் இருக்குது, வரமிளகா அதெல்லாம் போட்டு வச்சுருக்கா. க்ரோசரிஸ் இருக்குது, கடலைப்பருப்பு அந்த மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா பழைய புளி இருக்குது, நம்ம வாஷ் பண்ணிக்கிறதுக்கு செம்பு பாத்திரம் அதெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து க்ரோசரிஸ் ஓப்பன் பண்ண க்ரோசரிஸ் எல்லாம் வச்சுருக்கா. இப்போ இது வந்து டிஃபன் பாக்ஸு இதுக்காக கொடுத்து விடுறதுக்காக வச்சுருக்கா, குழந்தைங்களுக்கு இல்லை வெளியே இருக்காது கொடுத்து விடணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள் ஓப்பன் பண்ண மளிகை ஜாமானெல்லாம் இதில் இருக்குது, எக்ஸ்ட்ரா க்ரோசரிஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கா, மீல் மேக்கர் அந்த மாதிரி. ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பட்டாணி சென்னா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே இருக்குது. மேலே வந்து கண்டெய்னர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற கண்டெய்னர்ஸு சூப் கப்ஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் கப்ஸ் ஏதாவது வந்து நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்துக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் எம்டி கப்ஸ் எல்லாம் இருக்குது, பாக்ஸஸ் இருக்குது. கீழே வந்து சன்னா தேன் துவரம்பருப்பு மூக்கு சுண்டல் ஜவ்வரிசி சீரக சம்பா அரிசி இட்லி அரிசி வெந்தயம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பச்சைப்பட்டாணி பச்சைப்பயிறு எல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுருக்கா. ஸோ தட் நமக்கு சீத்ருவாக இருக்கும், எடுக்கிறதுக்கு அவளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கா. ஸோ இதுதான் பாருங்கள் நார்மல் மாடலர் தான், செமி மாடலர்னு சொல்லலாம், அந்த ஒன்று மட்டும் பிவிசியில் செஞ்சுருக்கா. ஸோ அவளுக்கு வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு இடம் அந்த இடத்துல நிறையா கிடச்சிருக்கு. ஸோ 10x8 கிச்சனே வந்து நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் சேவிங்காக பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு கனிச்சியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க ஃப்ரிட்ஜும் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், ஃப்ரிட்ஜு விண்டில் தான் வச்சுருக்கா. ஃப்ரிட்ஜில் ஹேண்டில் போட்டிருக்கா, மேலேயும் வந்து ஃப்ரிட்ஜ் கவர் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜு லைனர் இதெல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா. வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது அவள் ஃப்ரிட்ஜு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவரில் வந்து
நம்ம அடிக்கடி எடுக்கக்கூடிய திங்ஸு, பர்ஸு, சாமி பாட்டு புக்கு, ரேஷன் கார்டு எல்லாமே லெஃப்ட் சைடு இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேக் இருக்குது, வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பேக் வச்சுருக்கா பாருங்கள். இல்லை சின்னதுலேருந்து பெரிய பிளேட்டு, டம்ளரு எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறது ஸோ நமக்கு அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம் குக் பண்ணுறப்போ, அது ஒன்றே போதும் நமக்கு. ஸோ பேஸ்கெட், குட்டி பேஸ்கெட் இருக்குது. வாங்க, இப்போது லன்ச் ரெடி ஆகிடுச்சு, லன்ச்சு சாப்பிட போகிறோம். அவள் கிச்சன் பக்கத்தில் இருக்கிற டைனிங் ரூம், கிச்சன் கம் டைனிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேக் கேர், பாய் பாய்.